வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லக்கி விவசாயி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தோட்டத்தில் போர் போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1000 அடி போர் போட்டிருக்காங்க. 1000 அடி போர் போட்டதில் தண்ணி வந்து அதுக்கப்புறம் வந்து 1-3 இன்ச் தண்ணி வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1000 அடி போர் போட்டு நம்ம அதுக்கு செலவே வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபா கிட்ட ஆயிடுது. இதில் மோட்ரு வாங்கி மாட்டுறது எப்படி 1 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். இவ்வளோ ரூபா செலவு பண்ணி நம்ம 1000 அடி கீழேருந்து நம்ம தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணாலும் ஆனால் அந்தளவுக்கு சரியான விவசாயம் இருக்க மாட்டேன்டுது. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து அமிலத்தன்மையோடு வருது. அமிலத்தன்மையாக இருக்கக்கூடிய தண்ணியாக வர்றதுனால விவசாயத்தில் பாய்ச்சும் போது என்ன ஆகுதுன்னா, நிலத்து மேலே வந்து ஒரு உப்பு மாதிரி பரவுது. அதனால் வந்து அந்த நிலத்துடைய தன்மையே மாறிடுது, தண்ணியோட தன்மையும் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இதுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மழைநீரை வந்து நம்ம பூமிக்குள்ளே செலுத்துறதுனால மட்டும்தான் இதை மாற்ற முடியும். மழை தண்ணி அதிகமான தண்ணி வந்து உள்ள பூமிக்குள்ளே போனால் மட்டும்தான் இதை மாற்ற முடியும். போர்வெல் இந்த மாதிரி இடங்களில் வந்து மழை தண்ணியை வந்து உள்ளே செலுத்தணும். கிணறுகளில் வந்து பாலடைஞ்ச கிணறுகள்லாம் மழை தண்ணியை செலுத்தணும் அப்படின்னா இந்த தண்ணியோட மாற்றங்களை மாற்றலாம். விவசாயத்துக்கு வந்து இதுவும் ஒரு உதவி தான். இன்னும் விவசாயம் நல்லா செழிப்பாகிறதுக்கு இது ஒரு நல்ல இதாக இருக்கும். 1000 அடிக்கு கீழே போய் நம்ம தண்ணி எடுத்து அதை நம்ம சிரமப்பட்டு விவசாயத்தில் போய் செலுத்தி அந்த கண்டு வந்து வளரும்போது பார்த்திங்கன்னா சரியாக வளர மாட்டேது. சரியானதில் வளர்றது இல்லை, சரியான நமக்கு பலன் கொடுக்குறதுக்கும் கிடையாது. அப்புறம் தண்ணியை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இதை மாற்றணும்னா வந்து விவசாயத்தில் வந்து நம்ம ஒரு மாற்று அவங்கவுங்க இடத்துல வந்து ஒரு பண்ணை குட்டை மாதிரி வெட்டலாம். மழைநீர் சேமிப்பு இது பண்ணலாம். ஒரு பள்ளமான ஏரியா இருக்கும், அந்த பகுதிக்கு தண்ணியெலாம் ஒன்றா வரும் மழை தண்ணி. அந்த இடங்களில் வந்து ஒரு பண்ணை குட்டை வெட்டணும் அப்படின்னா அந்த தண்ணி அங்கேயே தேக்கி வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நிலத்தடி நீரை அதிகப்படுத்த முடியும். போர் வந்து இவ்வளோ தூரம் போட வேண்டிய அவசியமும் இருக்காது. ரொம்ப நன்றி நண்பர்களே.